மகர ராசி நேயர்களே, 1/7/2024 ஜூலை மாத பலன்கள். ஸோ மகர ராசி அப்படின்னு சொன்ன உடனே உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்தை கொண்டவங்க மகர ராசி. இது ஒரு யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. எல்லா ராசிக்கும் யோகம்தாங்க. என்னே ஒரு குஷின் வந்துடும், எல்லாத்துக்கும் யோக யோகம் சொல்கிறீங்க. எல்லா ராசிக்கும் யோகமான ராசிகள் தான். ராசிநாதன் சனி பகவான் ஜாதகருக்கு மாற்றங்கள், அனுபவங்கள், தேவையில்லாத அவமானங்கள் அதுவும் இருக்குது, கவனம் தேவை. புதிய முயற்சிகள் கொஞ்சம் ஒரு பாதம் வைக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து கால் வைக்கிறது சிறப்பாக இருக்கும். முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார். சொத்து யோகம், தாயாரால் அனுகூலம், வண்டி வாகனத்தால் யோகம், புதிய ஒரு பயணம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இன்னும் மகர ராசிக்கு என்ன இருக்குது, வாங்க விரிவாக பார்க்கலாம். மகர ராசி அப்படின்னு சொல்லும்போதே ஜாதகர் அப்படின்றது ரெண்டாம் இடத்துல இருக்கார். குடும்பத்துக்காக, குடும்பத்துக்கு கொடுக்கணும் மாத வருமானம், பொருளாதாரத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். பேச்சில் நிதானத்தை கொண்டு வரணும். ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தான விதி ஆட்சியாக இருக்காரு, ஆனால் ஜோதிட விதிப்படி லக்னத்துக்கும் ராசிக்கும் 2/8 சனி பகவான் வரும்போது அவமானங்களை சந்திப்பாங்கன்னு ஒரு விதி இருக்குது. ஸோ ரெண்டாம் இடத்துல சனி உட்கார்ந்து 8 இடத்தை பார்க்குறதுனால தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும். நல்லதே சொல்ல போனாலும் அங்கே பஞ்சாயத்துகள் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வளோ நாளாக நம்மளை ரொம்ப மரியாதையாக கௌரவமாக நடத்திட்டு இருந்தாங்க, இப்போயே இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா இந்த கிரக சேர்க்கை. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அவங்களுடைய விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறது சிறப்பாக இருக்கும். மகர ராசி அப்படின்போது பொருளாதாரம், வரவுகள் திருப்தியாக இருக்கும், கொஞ்சம் மத்தியமமாக இருக்கும். இன்றைக்கி வர வேண்டிய பணம் நாளைக்கு வரும், ஆனால் பல வரவுகள் திருப்தியாக ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சி, 3 இடத்துல ராகு, நான் ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறேன், இல்லை இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போக போகிறேன், 1-4 வாட்டி அந்த இடத்த விசாரிச்சுட்டு போகிறது நல்லாயிருக்கும். ஏன்னா 3 இருக்க ராகு ஆசையை காட்டிட்டு தேவையில்லாமல் போய் நம்ம மாட்டிக்கிட்டோமே, பழைய வேலையே நல்லா இருந்துச்சு, பழைய வீடே நல்லா இருந்துச்சு அப்படி. அதனால் முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறனால கவனம் தேவை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தாய் வழியில் அனுகூலம் நிறைஞ்சதாக இருக்குது. தாய் வழி சொத்து, தாய் வழி பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. 5 இடத்துல குரு, புத்திசாலித்தனங்கள், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். இப்போ இந்த அவமானத்தை கூட நம்ம சொல்லும் போது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் நீங்கள் தான் ராஜா ராணி. அதே போல் பிள்ளைகள் மிக சிறப்பாக இருக்காங்க. புத்திர தடை இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தியும் காத்துட்ருக்கு. வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைச்சு தரப்போகுது. திருமணம்ன்ற பந்தம் காதலாக மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. ஆனால் 7 இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் விளையாட்டுத்தனமும் அதிகமாகி அதனால் சின்ன கோபங்களும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. திருமணம் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா வரன்கள் பார்த்துட்டுருங்க, முக்கியமாக ஜாதக கட்ட பொருத்தம் பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் மிக சிறப்பாக இருக்குது. 6 இடத்துல சூரியன் இருக்கார். கவர்மெண்ட் ஜாப்காக காத்துட்ருக்கேன், கவர்மெண்ட் கான்ட்ராக்டுக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு நல்ல செய்தி காத்துட்ருக்கு. குரு பார்வை லக்னத்துக்கு இருக்குது, மிக சிறப்பு ஏற்படுத்தி தரப்போகுது. திடீர் யாத்திரைகள், திடீர் ஆன்மீக பயணங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குடும்பத்தோட ஒரு கெட் டுகெதர், ஃபேமிலி மெம்பர்ஸு சொந்தக்காரங்களோட ஒரு கெட் டுகெதர், ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தனிமைன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு புதிய உறவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னாக்கா சொந்த தொழிலில் வந்து கொஞ்சம் நிதானத்தை கையாளக்கூடிய காலகட்டமாக அது இருக்க போது. தொழிலில் முதலீடாக இருக்கட்டும், லேபர்ஸாக இருக்கட்டும், கணக்கு வழக்காக இருக்கட்டும், நீங்களே பார்க்குறதும் நிதானித்து பேசுகிறதும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 20 வரைக்கும் நிதானித்து பயணிக்கிறது சிறப்பாக இருக்கும். ஸோ மகர ராசின்னு பொறுத்தும்போது பார்த்திங்கனாக்கா பிள்ளைகள் வழியில் அனுகூலம் நிறைஞ்சதாக இருக்க போது, பிள்ளைகளுடைய கல்வி நிலை உயரப்போது, சிறப்பாக இருக்க போகிறாங்க. ஸோ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் ப்ளூ கலர், அதாவது நீல வண்ணம், வெற்றிக்கான 5. நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு குபேரர் வழிபாடு, உங்களுக்கு பணவரவையும் சரி, மதிப்பு மரியாதையும் சரி, உயர்வையும் சரி ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி.